மாமி சரங்கே, எப்படிடா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஆனா ஒரு சோகமான செய்தியோட வந்திருக்கேன். அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்து காலையில இருந்து ஒரே மனசு பாரமா இருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஓக் மேகசின் கொரியா வந்து அவங்க நியூ இயர் எடிஷனுக்காக பிடிஎஸ் ஓட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால கவர் பிக்சர்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இன்சைட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் கீழே இண்டிவிஜுவலா நம்ம பாய்ஸ் ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ எடுத்து அந்த ஃபுல் இன்டர்வியூ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு வித் பிக்சர்ஸோட. அந்த ஃபுல் இன்டர்வியூ அந்த மேகசின் பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அக்கா, இதில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான்டா சோகமே. அதில் வீ கொடுத்த இன்டர்வியூவில் அதில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்ன க்வெஸ்சன்னா, இந்த இன்டர்வியூ வந்து இயர் எண்டில் பப்ளிஷ் ஆகும், இந்த இயர் எண்டில் முன்னாடிலாம் ஸ்டோரி போடுவாங்க, சாரி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், இல்லைனா தேங்க்ஸ் நீ என் கூட இருந்ததுக்கு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வீ கிட்ட. ஸோ நீங்கள் யாருக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்கள் கிராட்டிடியூடை யாருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா யாருக்கு தேங்க்யூ சொல்ல ஆசைப்பட்றீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். அதுக்கு நம்ம வீ என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டானிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம யோன்டன் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். டே வந்து 2017 டானி அடாப்ட் பண்ணாங்க, ஓகேவா? அடாப்ட் பண்ணும்போதே அது ஒரு உடம்பு சரியில்லாத பப்பியாக தான் இருந்துச்சு. டானிக்காகவே அதை எப்படி பார்த்துக்கணும், ஒரு டாக்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்கணும், ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கே டாக் ட்ரைனர் கிட்டலாம் போய் கற்றுக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லாத பப்பி அப்படின்றப்ப ஸ்பெஷல் கேர் தேவைப்படும். அண்ட் அந்த கேர் வந்து டெஃபினட்டாக வீயால் கொடுக்க முடியும். ஹெல்தி பப்பியை வந்து பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம யாருனாலும் அடாப்ட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஆனால் உடம்பு சரியில்லாத டாகை நீங்கள் யாராவது டாகோ இல்லை கேட் எந்த ஒரு பெட்டுனாலும் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கு கேர் கொடுக்க முடியுமா, அதை அடிக்கடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சால் மட்டும் அடாப்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாண்டா. ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க, ஓ வீயே உடம்பு சரியில்லாத ஒரு டாக் அடாப்ட் பண்ணாங்க, நம்மளும் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களால் முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் சோர்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது, நமக்கே சோறு போட மாட்டாங்க வீட்டில், அது வேறு விஷயம். எப்படி தானோ வழக்கம் போல் ட்ராக் மாறிட்டேன், மறந்துடுங்க. இப்போது நம்ம டானிக்கு வந்து 4 வயசு ஆகுது. அண்ட் அந்த இன்டர்வியூ க்வெஸ்சனுக்கு ஏன் நம்ம வீ வந்து டானிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா, டானி வந்து இந்த இயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணால், அவனோட ஹெல்த் வந்து குழந்தையிலேருந்தே அவ்வளோ பெட்டராக இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மூச்சு விடுவோம்ல அந்த ஏர்வே, அது வந்து நம்ம டானிக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறனால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்க மாட்டிருக்கு. ஸோ ஓடி ஆடி மற்ற பப்பீஸ் மாதிரி விளையாட முடியாதாட்டிருக்கு, கொஞ்சம் தூரம் ஓடினா கூட டயர்டாயிருமா. அண்ட் இந்த இயர் வந்து நம்ம டானிக்கு 2 சர்ஜரி நடந்திருக்கு, ரெண்டுமே அன்சக்சஸ்ஃபுல். சக்ஸஸ் ஆகலை அப்படின்றத ரீட் பண்ணும்போது தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உண்மையாகவே. நமக்கே அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுல, டெஃபினட்டாக உங்களுக்கும் இப்போ அப்படி ஆயிடுக்கும். நமக்கே எப்படி இருக்குன்னா வீக் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ சர்ஜரி ஃபெயில் ஆனதுனால மருந்து வச்சு தான் அது வந்துட்டு சர்வைவ் ஆகிட்டுருக்காம்மா. அண்ட் நிறைய ஃபுட்டு கூட சாப்பிட முடியறது இல்லையா, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா அதோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இன்னும் மோசமாகிற மாதிரி ஆயிடுதாம்மா. ஆனால் ஸ்ட்ராங், அவன் வந்து அதெல்லாம் என்ட்யூர் பண்ணுறான், தாங்கிக்கிறான் அப்படின்னு வந்து வீ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிறதுக்கும் அதை என்ட்யூர் பண்ணுறதுக்காகவுமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்டேயிங் அலைவ், நீ உயிரோடு இருக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, உன்னை நீ அடல்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது இப்போ தானே குழந்தை, 4 வயசு தானே ஆகுது. நீ எவ்வளோ நாள் இருக்கியோ அவ்வளோ நாளும் உன் கூட நான் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய மெமரிஸ் வந்து உருவாக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீ சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, டேனி இன்னும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், அதுக்கு 8 வயசு 10 வயசு ஆகணும், அதை விட இன்னும் ஜாஸ்தி வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வீ சொல்கிற மாதிரி நம்ம டேனி வந்து எதையும் தாங்கும், மெடிசன்லேயே அது கியூர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல கேள்விப்படும் போது, ஏன்னா நம்ம அதை குழந்தையிலேருந்தே நம்மளே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் வீக்கு டேனி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் நம்ம ஃபேண்டம்க்கே அது ஒரு ஸ்பெஷல் பெட் தான். நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம்டா, கண்டிப்பாக நம்ம டேனி வந்து ரொம்ப நாள் வந்துட்டு சர்வைவ் ஆகும். எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, அதால ஓடி விளையாட முடியல, டயர்ட் ஆயிடுது, ஃபெயிண்ட் ஆயிடுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மயங்கிருதாம்மா, அதால முடியல போல, அது அதுக்கப்புறம் சாப்பிட முடியல அப்படின்றதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மளாவது வாய் திறந்து பேசிடுவோம், இந்த நம்ம பெட்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதா, அது பாவம்டா அவங்கலாம், கடவுளே மனுஷங்களுக்கு மட்டும் நோயெல்லாம் கொடு, பெட்ஸ்க்கெலாம் தராத அப்படின்னு சொல்லி நம்மலாம் வேண்டிக்கலாம், ஓகேவா? பெட்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஹியூமன்ஸ் தவிர மற்ற எந்த பீயிங்ஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா ஹியூமன்னால தான் இந்த ஏர்த்துக்கே பாதி பிரச்சனை. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு பிரச்சனை வரதா செய்யும், ஏன்னா அதுதான் நேச்சுரல் சைக்கிள். ஐயோ, அப்படி தானே அவங்களுக்கும் நேச்சுரலாக நடக்கிறது தானே. நான் லூஸ் ஆகிட்டேன்.
இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்எவிட்டபிள். நம்ம வந்து யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. சொல்லப்போனால் வி ஆர் ஆல் சேசிங் டெத், அதான் உண்மை. பிறக்கிறோம், எப்போ சாப்பிட்றோம் தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஐயோ டே, பயமுறுத்துறணும் ஆனால் கொஞ்சம் அவங்களெல்லாம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அதாண்டா உண்மை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைஃப் வந்து ரொம்ப அன்சர்டைன், அன்பிரடிக்டபிள், என்ன வேணாலும் நடக்கலாம். மிராக்கிள்ஸ், மேஜிக், இதெல்லாம் படத்தில் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் கூட நடக்கலாம். மொத்தத்துக்கும் ஒன்றும் இல்லாமல் கூட போகலாம். அப்படி போனவங்க கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓவர் நைட்டில் ஒபாமா மாதிரி கூட ஆவாங்க. எதுவுமே சொல்ல முடியாது லைஃப்பில். இன்றைக்கி இருக்கவன் நாளைக்கு இருக்க மாட்டான், மாறிட்டே இருக்கும் லைஃப்பு. நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும்டா. இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எதையுமே நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் வீடியோவை ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம எல்லோரும் மந்திரம் போட போகிறோம். போடுங்க, பூபா பேபே பாபிசோ, பூபா பேபே பாபிசோ, டேனிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, டேனி கெட் வெல் சூன், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே அலைவ், சர்வைவ், டேனி ஃபைட்டிங். இன்னொரு குட்டி மந்திரம் வந்து நம்ம ஃபேமிலிக்காக போட்டுக்கலாம், பூபா பேபே பாபிசோ, கடவுளே இந்த வீடியோவை வந்து என் புளி மூட்டை தவிர வேறு யாருமே பார்த்துருக்க கூடாது, ஐ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு ஜட்ஜ் மீ, கடவுளே மை பீப்புள் வாண்ட் ஜட்ஜ் மீ, எஸ் சைக்கோ மோடின் உச்சநிலை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வீடியோ இன்னையோட இப்போயோட முடிச்சுக்கலாம். ஐயோ வளர்றேன்டா அம்மா. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, இல்லைனா நான் அடிப்பேன். ஜஸ்ட் கீரிங். அண்ட் வியோட ஓஎஸ்டி வந்து 24th ரிலீஸ் ஆகுது, அதோட டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்க. எல்லோரும் மறக்காமல் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள். நம்ம வி பர்த்டேக்கு நம்ம கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து பில் போர்டில் சார்ட் ஆகணும் அந்த சாங் வந்து. டாப் 10 ஒரு டாப் 1 வந்தால் கூட ஹாப்பி தான். ஸோ எல்லோரும் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்கடா, எக்ஸாம்லாம் நல்லா எழுதுங்க, சேஃபாக இருங்க, தண்ணி நிறையா குடிங்க, அப்புறம் குளிரில் போயிட்டு ஆட்டை போடாதீங்க. எப்படியெல்லாம் நடுங்கிட்டு தான் சுற்றிட்டுருப்பீங்க, சும்மாவே சில பேர்லாம் குளிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும் சில பேர் இருக்கீங்க. அதில் குளிர்காலம் வேற சொல்லவா வேணும், தயவு செஞ்சு குளிக்காமலாம் இருந்துடாதீங்களா, குளிச்சு தொலைங்க சரியா. பாய், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ எல்லாருக்கும்.